வெல்கம் டு விபி ஜர்னி. ஃபைனலா பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த் வேற லெவல ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மந்தோட த்ரீ பெஸ்ட் டேஸ் பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பாத்திரலாமா? 5 அக்டோபர் 22 அன்னைக்கு என்ன நாள் பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே தாங்க. மார்னிங் பாத்தீங்கன்னா பைக் பஞ்சர் ஆனால அதனால ஆட்டோ புக் பண்ணி ஸ்ட்ரைட்டா டி நகர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் கேசி டாட்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஸ்நாக் ஷாப் வந்தாங்க. அங்க லைட்டா சமோசா ஃபாலோடலாம் ட்ரை பண்ணி சரி கோயிலுக்கு அங்கே போவே சொல்லிட்டு பர்த்டேக்கு நான் அங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல கிளம்ப ஆரம்பிச்சோம். பட் அப்போன்னு பார்த்து பாத்தீங்கன்னா கோயில் திறந்து சரி இன்னும் மூவிக்கு ரொம்ப டைம் இருக்கு சொல்லிட்டு அப்படி சரணஸ்வரர் லைட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா தியேட்டர் கொண்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் பொன்னியின் செல்வந்த புக் பண்ணியிருந்தேன். உண்மையா விட கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ட்ரை பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா அணி பண்ணி கைமாட்டிலாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 19 அக்டோபர் 22 நம்ம சபரிமலை போன ஜெர்னி தான். அதனாலதான் இந்த மந்த்ல ரொம்ப வீடியோஸ் கூட வரல. மார்னிங் 4 o'clock தென்காசியில இருந்து ரீச் ஆயிடும். அப்படியே பூஜை எல்லாம் போட்டு வேனுக்கு தென்காசியில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்படியே போற வழியிலேயே ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு வந்து வேன்ல படுத்து வந்தான். அதோட மார்னிங் 7 o'clock போதும் எழுந்திருப்பேன். நிலக்கல்ல இருந்து வேற வேன் போகாது சொல்லிட்டாங்க. சோ அங்க இருக்க காரை குடிச்சு சபரிமலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்படியே பம்பால வேற லெவல்ல குளிச்சுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க மலைக்கு. உண்மையா பாத்தீங்கன்னா ஜெர்னி வேற லெவல் இருந்துச்சு. கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்ல சபரிமலை சீரிஸ் வந்துடும். சோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.